Rajiv Gandhi kolai vazhakkil 31 varudangalaga sirayil ulla Perarivalanai vidudhalai seidhu uchaneethimandram theerpalithullathu. தமிழக அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று பேரறிவாளனை விடுதலை செய்யாமல் ஆளுநர் தாமதம் செய்திருப்பதாகவும் எனவே அரசியல் சாசன பிரிவு 142 உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் விடுதலை செய்திருப்பதாக நீதிபதிகள் அதிரடியாக அறிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து பேரறிவாளன் அளித்த கருணை மனு மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் தாமதம் செய்திருப்பதை சுட்டிக்காட்டி அவருக்கான மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி உச்சநீதிமன்றம் கடந்த 2014 தீர்ப்பளித்தது. இதனையடுத்து 2015 தனக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக ஆளுநரிடம் பேரறிவாளன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்த நிலையில் தன்னை விடுதலை செய்ய கோரி 2018 உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது பேரறிவாளனை விடுதலை செய்வது தொடர்பாக குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுக்க முடியும் என கடந்த 2020 உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதிகள் நாகேஸ்வரராவ், கவாய் போபண்ணா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி தமிழக அரசு போதுமான அம்சங்களை ஆராய்ந்தே பேரறிவாளனை விடுதலை செய்ய முடிவெடுத்துள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆர்டிகல் 161 படி பொது மன்னிப்பு கோரிய பேரறிவாளன் மனு மீதும் தமிழக அமைச்சரவையின் பரிந்துரையின் மீதும் முடிவெடுக்காமல் ஆளுநர் காலதாமதம் செய்திருப்பதையும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. எனவே இந்திய அரசியல் சாசனத்தின் சட்டப்பிரிவு 142 உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரறிவாளனை விடுதலை செய்து உத்தரவிடுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆளுநரின் செயல்பாடுகள் நீதித்துறையின் ஆய்வுக்கு உட்பட்டது என்பதால் சட்டப்பிரிவு 162 ஒரு விவகாரத்தின் மீது முடிவெடுக்காமல் ஆளுநரால் கால வரம்பின்றி தாமதம் செய்ய இயலாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.